ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அதேமாதிரி பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. ஸோ இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ்க்கு படம் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியான நியூஸு. இது வந்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய 600வது வீடியோ. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14,000 சப்ஸ்கிரைபர்ஸு சேனலுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா 14,000 பேர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. அதேமாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணது எல்லாத்துக்குமே நன்றி. அதேமாதிரி எந்த லெவலில் வந்து வீடியோஸை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக அப்கமிங் எக்ஸாமில் கிளியர் பண்ணி உள்ளே போகிறீங்களோ அந்த லெவலில் உங்களுக்கும் லைஃப் சேஞ்சிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் எடுத்து படிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த ஃபார்முலா பிடிஎஃப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமே வந்து ஒரு 10 to 12 பேஜ் தான் இருக்கும். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இனிமேல் அப்கமிங் வீக்ஸில் வந்துட்டு நான் பேசிக் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு, என்ன சேஞ்சு பிளானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் மண்டேலேருந்து நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் தானே ஆப்டிடியூட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு பதிலாக பேசிக் சம்ஸ்லேருந்தே கொண்டு போகலாம், டாபிக் வைஸ் கொண்டு போகலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து அது புக்கில் இருக்கிற சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி அதில் என்ன ஷார்ட்கட்டோ அதை நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக இந்த சேஞ்சுனா, ஒரு 100 பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் ஓவரலாக பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ப்ரீவியஸ் கொஷின் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. பட் ஆனால் மிச்சம் இருக்கிற 90% வந்து எதில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா, பேசிக்லேயே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறீங்க. அது எனக்கு இப்போது நான் வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, ஃபீட்பேக் வாங்கினதும் சரி, அப்போ என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கிற விஷயமே புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க. ஸோ அதனால் வரக்கூடிய மண்டேலேருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா தனிவட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் அந்த ஒரு வாரம் மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாளும் 10 to 20 கொஸ்டின், அது டிபெண்டிங் அப்பான் டாப்பிக்கை பொறுத்து. புது புக்கு பழைய புக்கிலேருந்து கொடுப்பேன். பேசிக்லேருந்து, அதாவது சிம்பிளாக இருக்கிற சம்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது, அந்த சம்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரம் முடித்தோன்னா அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதுக்கப்புறமா அளவியல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரப்பும் ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணிடலாம், நீட்டாக கொண்டு போகிறேன். ஸோ இது வந்து டெய்லி வீடியோஸ் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் கொஸ்டின் அப்படி நிப்பாட்டிட்டிங்கன்னா அது இல்லை, இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ சனிக்கிழமை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நான் வந்து பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்த ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு வந்து பேசிக்கெலாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இருந்தால் தான் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் அதில் இருக்க கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிஎஃப் எக்ஸாம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏசிஎஃப் எக்ஸாம்க்கு ஆப்டிடியூடு நீங்கள் அடிச்சிங்கனாலே வெவ்வேறு யூடியூப் சேனலில் வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பாங்க, ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஆப்டிடியூடுக்கு, அது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். யாரெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 90% பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்லேயே இன்னும் ஸ்ட்ராங் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த சேஞ்சஸ்ஸு. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷனை படி கொஞ்சம் பிளான் சேஞ்ச் பண்ணுறேன். என்னடா பிளானை டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எஃபர்ட் போடுறது வேறு. இப்போ எனக்கு அந்த 25 கொஸ்டின் டெய்லி சால்வ் பண்ணுறதுக்கு பயங்கர எஃபர்ட் போட்டு தான் இருக்கிறேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது கண்டினியூ பண்ணுறது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அதை உங்களுக்கு ரீச் ஆகுறதா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இதே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேசிக் சம்ஸ் இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதுனால, இனிமேல் அப்கமிங் வீக்ஸில் வந்துட்டு பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீக்லி வீக்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்கலாம். இது முடிஞ்ச பிறகு டைம் இருக்கிற பட்சத்தில் எப்படி இருந்தாலும் குரூப் 4க்கு வந்து, குரூப் 1க்கு பண்ண முடியுமா தெரியல, குரூப் 4க்குள்ளே வந்துட்டு மிச்சம் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைசிஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஸோ அதனால் இதுதான் இந்த பிளானில் சேஞ்சஸ்ஸு. ஸோ இன் அப்கமிங் மண்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிடுறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தனிவெட்டி பார்க்கலாம். தனிவெட்டியில் இருக்கிற எல்லா சம்ஸையும் அந்த வாரம் முடிச்சிடலாம், புது புக்கு பழைய புக்குன்னு சொல்லிட்டு. நான் அதுவும் வந்துட்டு எப்படி வந்து பொது தமிழ் அதுக்கப்புறமா ஆப்டிடியூடுக்கு கொடுக்குறோனோ அந்த மாதிரி சோர்ஸ் மெட்டீரியலும் கீழே அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், பேஸை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு
சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கிற கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சரை ரெடி பண்ணிக்கோங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களும் ஒரு நோட் போட்டு ஒவ்வொரு சம்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து சால்வ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.